ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், யூ வாட்சிங் தமிழ் டிரைவ்ஸ்பார்க். அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து பெங்களூர்ல இருக்கிற பெங்களூர் இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன் சென்டர்ல இருக்கோம். இங்கே என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டா வந்துட்டு அவங்களுடைய ஒரு மச் அவைட்டட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்துட்டு இங்கே வந்துட்டு அன்வெல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எங்க கூட இங்கே பார்க்குறது வந்துட்டு ஹோண்டாவுடைய ஆக்டிவா இ. ஸோ இதில் ரெண்டு வேரியன்ட் இருக்குது, இன்னொரு வேரியன்ட் நான் தனியாக அவங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இன்னொரு மாடல். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து ஹோண்டா ஆக்டிவா இ. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி சொல்லிட்டு முன்னாடி உங்களுக்கு இதோட டிசைன் ஒரு அவுட்லுக்கு உங்களுக்கு தரேன். ஸோ ரொம்ப சட்டிலான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு தேவையான ஒரு ஏரோடைனாமிக் டிசைன் இதில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப ஒரு பாடி லைன்ஸ் எல்லாம் இல்லாமல் ரொம்ப சட்டிலாக இருக்குது. இங்கே நீங்கள் மேலே பார்க்குறது வந்து இதோட டிஆர்எல் ப்ளஸ் இதோட ஹெட்லாம்ப் ஹவுசிங் பற்றி பார்க்கணும்னா, கீழே வந்து ஹெட்லாம்ப் ஹவுசிங் கொடுத்துருக்காங்க. சைடில் இருக்கிறது வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் ப்ளஸ் பாடி கலருடைய வந்து மட் கார்ட் ஒரு ஸ்போர்ட்டியர் லுக் கொடுக்குறதுனால உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷில் ஒரு இது கொடுத்துருக்காங்க, பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கு. 12-inch டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். சைட் டிசைன் பற்றி சொல்லணுனாக்கா, லெக்ரம் பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் முன்னாடி சொல்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி இதோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப சட்டிலான ஒரு சைட் டிசைன் வந்து உங்களுக்கு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆக்டிவாயின்ற பேட்ஜிங் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட் அலாய்ஸ் ப்ளஸ் அதோடய மோட்டர் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மெயினாக ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை சார்ஜிங் ஆப்ஷன் உங்களுக்கு இல்லை, ரெண்டுமே வந்துட்டு ஸ்வாப்பபிள் பேட்டரி. அது வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஸ்வாப்பபிள் பேட்டரி பற்றி உங்களுக்கு சொல்லணும்னாக்கா, ஸோ இந்த சுவிட்ச் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து மல்டி டைப் சுவிட்ச் வந்துட்டு நீங்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்துட்டு இதோடைய ஸ்வாப்பபிள் பேட்டரி. ஸோ இதில் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் உங்களுக்கு, உங்களுக்கு டாக்குமெண்ட் இல்லை இங்கே இருக்கிற டூல் கிட் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நம்ம ஸ்வாப் பண்ணலாம். ஸோ ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் அங்கே இருக்குது, நான் உங்களுக்கு வந்து ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் இன்னும் சீக்கிரத்திலே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் நல்ல ஒரு ப்ராட் அண்ட் வைடான சீட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கு ஃபங்க்ஷனல் கிராப் லைன்ஸ் இருக்குது, ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் இருக்குது. அதே மாதிரி ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க, கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்டிவ் ஐயும் கொடுத்துருக்காங்க, பட் அங்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட்ஸ் வரும். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருந்துச்சுன்னா, ரியரில் வந்து உங்களுக்கு ஒரு 3-step அட்ஜஸ்டபிள் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஆவரேஜ் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட்ஸ் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து வித் வந்து ஹோண்டாவுடைய ரோட் சிங்க் டியோ ஒரு அது வந்து ஆப் அதோடைய என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 7-inch இந்த TFT ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் உங்களுக்கு வந்து ஒரு 5-inch கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரேஞ்ச் பார்க்கலாம். ஸோ ரேஞ்ச் இருக்குது, அப்புறமா எந்த மோடில் இருக்கீங்கன்னு பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு 3 ரைட் மோட் இருக்குது. ஸோ இக்கோன் அப்புறமா வந்து ஸ்டாண்டர்ட் அப்புறமா ஸ்போர்ட்ஸ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ரேஞ்சும் டிஃபர் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு 102 kilometers ரெண்டு பேட்டரியும் கிமிலேட்டிவான ரேஞ்ச் வந்து 102 kilometers. மேலும் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஆப் யூஸ் பண்ணி லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்கிறது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே இதில் இருக்கிற அந்த ரோட் சிங்க் ஹோண்டாவுடைய டியோ பற்றி சொல்லணும்னா, அதில் உங்களுக்கு வந்து ப்ராசஸர் இருக்குது. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குவாட்கோர் 1690 MHz உடைய ஒரு ப்ராசஸர். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 GB, அதே மாதிரி ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 GB ரேம் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அதில் இருக்கிற அந்த ஃபீச்சர், அந்த கனெக்டட் ஃபீச்சர் நீங்கள் யூஸ் பண்ணோன்னாக்கா நீங்கள் அந்த மாதிரி அதில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து உங்களுக்கு 6 kW பவர், அதே மாதிரி உங்களுக்கு 22 Nm ஆஃப் பீக் தாக்கு வந்து இந்த ஆக்டிவா இ வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதோட டாப் ஸ்பீட் வந்து 80 km பர் அவர் இதோடைய டாப் ஸ்பீட். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆக்டிவா இ பற்றி. ஸோ இப்போ இதில் வந்து ஒன்றா என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கனாக்கா, உங்களுக்கு இதில் சார்ஜிங் ஆப்ஷன் எதுவுமே இல்லை, உங்களுக்கு ரெண்டுமே ஸ்வாப்பபிள் பேட்டரிஸ் தான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு 5 kilometers ரேடியஸில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்வாப்பபிள் பேட்டரி வந்துட்டு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு ஹார்ட் ஆஃப் த டவுனில் அது ஈஸியாக கிடைக்கும். ஸோ ஸ்கட்ஸில் அவுட் ஸ்கட்ஸில் இருக்கிறவங்க எப்படின்னு தெரியல. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறதா அந்த ஸ்வாப்பபிள் ஸ்டேஷன். ஸோ இது நீங்கள் வந்துட்டு லொக்கேட் பண்ணோன்னா உங்களுடைய ஹோண்டாவுடைய அந்த ஆப் மூலிமா இல்லை க்ளவுட் ஸ்டோரேஜ் மூலிமா நீங்கள் வந்து இது எங்கே இருக்குன்னு இந்த ஸ்டேஷன் லொக்கேட் பண்ணலாம். ஸோ அதோட அவைலபிலிட்டி எல்லா டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் வந்து ஸ்வாப் பண்ணலாம். இஃப் இங்கே ஸ்வாப் பண்ணும்போது உங்கள் பேட்டரி ஆகட்டும் வேறு எதாவது டேமேஜ் பேட்டரி இருந்துச்சுன்னா இமீடியட்டாக அது வந்து டெக் டீமுக்கு இண்டிகேஷன் போய் அவங்க இதில் இருக்கிற எல்லா பேட்டரியுமே வந்து யூஸபிள் பேட்டரி மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் ஃபிக்ஸ்டாக இல்லாமல் ஆக்டிவாயில் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டுமே ஸ்வாப்பபிள் கொடுத்துருக்காங்க. இது எந்தளவுக்கு ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகும்ன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதில் தான் ஸோ இந்த ஆக்டிவா இ பற்றி ஒரு சின்ன லுக் வாக் வரும். இப்போ இந்த ஆக்டிவா இ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷன் மூலமாக எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் டிரைவ் ஸ்பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லட்சுமி கிரி சைனிங் ஆஃப் தமிழ் டிரைவ் ஸ்பார்க் வந்து இன்னொரு வீடியோ கண்டிப்பாக சந்திக்கலாம். அண்டில் ஸ்டே சேஃப் அண்ட் ரைட் சேஃப்.